நம்ம பெஸ்ட் சசி சேனல் மூலயமா உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நம்ம அக்கா தங்கச்சி அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம அக்கா ஒருத்தர் நாமக்கல்லேருந்து ஆஃப் கை வந்து மேலே தூக்குற மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா வந்து நம்ம கை போட்டால் மேலே வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த கையை நம்ம கட்ட போகிறோம். அடுத்து வந்து ஒரு ஆஃப் கை வச்சு எப்படி ஒரு 3/4 சுடிதாருக்கு கை வெட்டுறது, அதே போல் ஃபுல் கை இப்படி வெட்டுறது அப்படிங்கிறத வீடியோ கட்ட போகிறேன். இது எல்லாத்துக்கும் மெயினாக தேவை வந்து ஒரு ஆஃப் கை நமக்கு வேணும். அது வந்து இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம், அதை வெட்டி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை துணி அணிச்சிக்கங்க. இது வந்து ரெண்டாக மடக்கிக்கிங்க, இது போல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இது போல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக வேலை கற்றுக்குறவங்க நீங்களாக இருப்பீங்க, நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த பாகம் வந்து தைய தும்புக்கு மடிச்சு இருக்குங்களா, அதுக்காக இருந்தது. இப்போ இதோடைய கை நீளை வந்து ஒரு ஃபார்முலாக்காக உங்களுக்கு காட்டுறேன். இது கை நீளை வந்து 4.5 கை இறக்கம், இது சரியான அளவு. இது வந்து தையல் தும்புங்கிறது வெட்ட போகிறோம், அதுக்காக. இது கை லூஸ் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம், 4×4 8 இன்ச்சு கை லூஸு. சரி, இது பாடி வந்து 28 இன்ச்சு பாடி, 28க்கு இது வந்து நம்ம 2 இன்ச்சு முண்டை இருக்குன்னா போதும். இப்போ உங்களுக்கு காட்டுறது ஒரு டெமோக்கு தான் காட்டுறேன். முனக்கை 8னா இங்கே 4 அப்படின்னா இந்த இடம் வந்து இந்த முண்டா லூஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன கணக்குன்னா நம்ம முனக்கை லூஸு என்ன அளவுக்குதோ அது வந்து 1 இன்ச்சுக்கு மேலே கூட்டிக்கிங்க. இங்கே 4னா 8, இங்கே 10 அப்படின்னா இதில் 1 இன்ச்சு, 2 பாகம் இருக்கப்போ 2 இன்ச்சு கூட்டணும். அது ஒட்டுக்கு 2 இன்ச்சு வைக்க வேண்டாம், உங்களுக்கு சிம்பிளாக புரியுமா சொல்லியிருக்கேன். 4னா இங்கே 5 போதும். ப்ளவுஸ்க்கு மார்க் போட்டுக்கலாம். இது நம்ம ஏற்கனவே டெய்லர் வேலை செய்கிறீங்களே, இது புரியும். புதுசாக வேலை கற்றுக்கிறீங்க புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை பதில் சொல்கிறேன். இதை கையோட சேர்ப்பு. இப்போ இதை வந்து நம்ம வெட்டிடலாம். இது வந்து நார்மல் ஒரு கையே. சரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இது சார் இது வெட்டிட்டீங்க. இது முண்டா கவர்த்துட்டு வெட்டணும், காட்டுறேன். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் முண்டா கவர்த்துட்டு வெட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கை மேலே தூக்குற மாதிரி வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க. இந்த ப்ளவுஸ் போட்டால் இந்த இடம் மட்டும் லைட்டாக மேலே தூக்கமாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த கை வந்து உங்களுக்கு இந்த இடம் மேலே தூக்கமாக வேணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த கம்மி பண்ணாலே இது மேலே ஏறும், அப்போ இந்த துணி இழுக்கும், இழுக்கப்போ மேலே தூக்கும். சரி, இங்கே கம்மி பண்ணலாமா என்ன பண்ண கேட்பீங்க. இங்கே கம்மி பண்ணலாமா, இங்கே ஜாஸ்தி பண்ணுமே, இங்கே கம்மி பண்ணால் முண்டா சுற்றளவு கம்மியாகுமே அப்படின்னு கேட்பீங்க. காட்டு தான் சொல்கிறமே பண்ணிக்கிங்க. கை இருக்க நீளம் அப்படியே இருக்கட்டும், ஆனால் கை மட்டும் தான் நமக்கு தூக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேலாம் கம்மி பண்ணாதீங்க, கை நீளம் கம்மியாக போயிடும். இது வந்து ஷார்ட் கை தான் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல இதில் அரைஞ்சி மேலே ஏற்றுங்க, முண்டா கவுழ்த்துட்டு அரைஞ்சி மேலே ஏற்றுங்க. மேலே ஏற்றிட்டு இந்த கோட்டை அப்படியே இங்கே கொண்டு போங்க. இப்போ இந்த கோட்டையும் கொண்டு போங்க. இப்போ இதை வந்து இதில் இணைங்க. இப்போ புரிஞ்சுதா? நம்ம இந்த கையை மேலே தூக்கமாக பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே குறைக்காமல் ஏங்க சார் இங்கே ஜாஸ்தி வைக்கிறீங்க மேலே ஏற்றுக்கிட்டீங்கன்னா இது முண்டை இது மேலே ஏறினா இது மேலே ஏறினா போதும், இந்த கை மேலே தூக்க ஆரம்பிச்சிடும். இது கரெக்டாக நம்ம டெய்லரிங் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது இதுதான் ஒரிஜினல் கை, இதுதான் ஒரிஜினல் கை. இது வந்து பெரிய தேவைப்படாது. சரிங்க சார், இப்படி வச்சா கை மேலே தூக்கமாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மேலே தூக்கும். கை நீளம் இதுக்கு வந்து 4.5 வச்சுருக்கோம். கை லூஸ் வந்து 4.5 வச்சுருக்கோம். இப்போ 4னா 8 இன்ச்சுக்கு 8 10 12 என்ன கை லூஸ் இருந்தால் சரி, அது வந்து அரைஞ்சி லூஸ் வைங்க. அது வந்து அரைஞ்சி லூஸு கைக்கு வைக்கணும், அப்போ வந்து கை மேலே தூக்கும். சரி, இப்போ இதுதான் ஃபார்முலா. இது வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறதுனால வந்து இந்த கை வச்சு வெட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஏற்கனவே இது ரொம்ப மேலே ஏறி இருக்குது. இன்னும் மேலே ஏற்றி வச்சிங்கன்னா கை முன்னாடி இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக சுருக்க வர ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக வந்து கண்டிப்பாக முண்டை ஓரளவுக்கு கரெக்டாக கீழே இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம் பண்ணுங்க. இல்லை சார் ஏற்கனவே மேலே ஏறி இருக்குது, அப்போ என்ன சார் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கை நீளத்தில் சும்மா ஒரு காலிஞ்சு அப்படியே தட்டி விட்ருங்க. தட்டி விட்டு தைக்கிறப்ப வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷோல்டர் இந்த இடம் மேலே ஏறப்போ இது மேலே ஏறிக்கும். ஷோல்டர் இணைக்கிறப்ப இது இந்த கை வச்சு இணைக்கிறப்ப இது இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை சொல்கிறேன். சரிங்க சார், இப்போ இந்த வீடியோ போதுமானது. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன காட்டுப்பாருன்னா நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி. நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.